நண்பர்களையும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து நிறைய ஞானிகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் அந்த ஞானிகள்லாம் எப்படி அந்த ஞானத்தை அடைஞ்சாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம தமிழகத்தை பொறுத்த ரொம்ப மிகப்பெரிய ஞானி வந்து நம்ம ரமண மகரிஷி அவரோட ஞானத்தால் பல வெளிநாட்டவர்கள்லாம் கூட அவரால் கவரப்பட்டு இன்றை வரைக்கும் கூட எல்லாம் திருவண்ணாமலையில் அந்த ரமணாசுமத்திரி வந்துட்டு வந்திருக்காங்க அவர் தன்னோட பதினாறு வயசில் வந்து ஞானம் அடைகிறாரு அவர் எப்படி அந்த சின்ன வயசில் ஞானம் எழுதுக்கு என்ன தான் பண்ணார் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு ஞானம் சம்மந்தப்பட்ட எந்த பயிற்சி மூச்சுமோ கூட தெரியாது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அவர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து மரண பயம் வந்திருக்கு எங்கே நம்ம இறந்து போயிடுவோம் போட சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயம் வருது சாதாரண இந்த மாதிரி பயம் வந்தால் நம்மளாம் என்ன செய்வோம் அந்த பயத்திலேருந்து விடுபடத்தானே நம்ம சொல்லுவோம் ஏதாவது கோவிலுக்கு போய் ஆறுதல் பண்ண பார்ப்போம் இல்லைனா கே பெரியவங்கள்ட்ட போய் ஏதாவது ஆலோசனை கேட்போம் ஆனால் ராமணர் வந்து தனக்கு ஏற்பட்ட இந்த மரண பயத்துக்கு எந்த எதிர்ப்புமே தெரிஞ்சுத்தான் அப்படியே ஏற்றுக்கிட்டார் அவரோட சூழ்நிலை கூட அந்த மாதிரி தான் அவர் செயல்பட்டதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன காலத்துலேயே வந்து அவங்க தாய் தகப்பண்ணெல்லாம் அவர் இழந்துடுறாரு அவருக்கு அருகில் வந்து யாருமே உறவினர் வந்து பெரிய அளவில் இல்லை வேற ஒரு உறவினர் வீட்டில் போய் தான் தங்கி அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார் தாய் தந்தையர் இல்லாத அந்த வீட்டில் கூட அவர் ரெண்டாம் பட்சமாக கூட நடத்தப்பட்டிருக்கலாம் அவர் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரத்துக்கு அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் மரணம் தானே வந்தோம் வந்துட்டு போட்டும்போ இப்போ என்ன பெருசாக வாழ்ந்து கிழிச்சு விட்டோம் இங்கே மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட அவருக்கு வந்திருந்திருக்கலாம் இப்போ இப்போ நாம் வந்து நம்ம மரண மரண மரணபயத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் அது அங்கேயே இருந்துருமா அது அப்படி இல்லை நம்ம மனசுங்கிறது ஒரு பாய்ந்தோடு ஒரு ஆறு தான் இருக்குது அதனால் அங்கே ஓடி வர்றத வந்து எந்த தண்ணீரும் எப்படி தேங்கி நிற்காதோ அதுமாதிரி அதுவாக நகர்ந்து ஓடி போயிடுது இப்படி மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றிக்கிட்ட ரமண்கிட்டருந்து அந்த மரணபயம் வந்து சுத்தமாக அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு அவர் தன்னோட மன இயக்கத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எந்த விதமான முயற்சியுமே செய்யலை அது அதுவாகவே இயங்கிக்கிட்டு இருக்குது அதுவாக இயங்கின மன இயக்கத்தோடு அவர் தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுக்கிட்டார் எந்த குறுக்கீடு இல்லாமல் அதுவாக இயங்குகிற அந்த நிலை தான் வந்து முக்தி நிலை இல்லாட்டி நிர்வாண நிலை அந்த சின்ன வயசில் வந்து ரமணர் வந்து தனக்குள்ள கண்டுபிடிச்சிடுறாரு ஆனால் அதோடய மகத்துவம் வந்து அன்றைய நிலையில் அவருக்கு பெருசாக ஒன்றும் தெரியல ஆனால் பின்னாடி வந்து அவர் திருவண்ணாமலையில் வந்து பலவிதமான பெரிய பெரிய பண்டிதர்களோடலாம் தொடர்பில் இருக்கிறப்ப தான் தனக்கு சின்ன வயசில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவருக்கு நல்லா புரியுது இறைவன் தான் நம்மளுடைய மனமாக நம்மளுக்குள்ளாரி இருந்து நம்மளெல்லாம் இயக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தன்னோட அந்த ஞானத்தை கூட அப்படியே முடிச்சுக்கிட்டார் இப்போ புத்தர் கூட இதை தான் புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் புத்தர் இந்த மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு இறைவன் ஆன்மா அப்படின்னு கூட எந்த கருத்தும் பேரும் அவருக்கு தேவைப்படலை அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் மகான அரவிந்தருக்கார் பாருங்க அவரு ஞானம் அடைந்தது சம்மந்தமாக சில செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யோகா சாதனையெல்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பல விதமான அபூர்வம் எனக்கு கிடச்சிது நான் செஞ்ச அந்த பிராணாயாம பயிற்சி தான் எனக்கு அந்த காலத்தில் சமயத்தில் கவிதை எழுதுறதுக்கு கூட ஆற்றல் கொடுத்துச்சு அது அதனால் அந்த சமயத்தில் எனக்கு பிராணாயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மதி எனக்கு தெரியாது எனக்கு பல அனுபவம் கிடைச்சாலும் ஞானமும் முக்தியும் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் எனக்கு ஏற்பட்ட அந்த முக்கிய கொடுக்காத இந்த ஆன்மீக அனுபவம்லாம் எனக்கு ஒரு சளிப்பை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால எல்லா அனுபவத்தையுமே நான் வந்து அப்படியே மூட்டை கட்டி வச்சு ஒரு வருஷமாக நான் எந்த பயிற்சி முயற்சியும் செய்யாமல் அப்படியே கடந்தேன் இந்த நிலைமனை தான் என்னோட மன இயக்கத்தை திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு என்னோட அனுபவத்துலலாம் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது அந்த மாற்றம் ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை கடைசியாக நான் பாடம் கேட்ட குருக்கிட்ட போய் எல்லா விதத்தையும் சொல்லி கேட்டேன் நான் ஒரு வருஷமா எந்த ஆன்மீக பயிற்சியும் கூட ஈடுபடலை ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட ஆசினால் எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எனக்குள்ளார ஏற்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்னோடய அனுபவத்தில் விசாரித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக நீ அடர்ந்த நிலையைத்தான் நான் இன்னும் அடையவே இல்லை நான் அதுக்காகத்தான் இவ்வளோ காலம் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படிப்பா நான் வந்து உனக்கு இந்த நிலைமையை தர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டார் உடனே வந்து அப்போ நினச்சிக்கிறார் ஒரு அரவிந்தர் அப்போ நான் வணங்குற பராசக்தியும் கிருஷ்ண பகவான்தான் எனக்கு இந்த நிலைமை கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு நானாக என்னோடய முயற்சியில் எதையுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிறாரு இப்படி தான் எல்லா ஞானிகளுமே நேர்ந்திருக்குது அவருக்கும் அவரோட மனசு வந்து த தானாக இயங்குது அப்படிங்கிறத வந்து உண்மையாக உணர்ந்துக்கிறாரு இன்னும் கொஞ்சம் விவரமாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம நேற்றுக்கு வந்து ரமண மகரிஷி அரவிந்தர் புத்தர் அது மாதிரி ஞானிங்கள்லாம் எப்படி ஞானத்தை அடைஞ்சாங்க மனசு தானாக இயங்குறதை கண்டுபிடிச்சி அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கி மற்ற சில ஞானிகளை பற்றி கேட்போம் இப்போ பார்க்கலாம் அதாவது இப்போ இருபதாம் நூற்றாண்டில் இப்போ சம காலத்தில் புத்தராக கருதப்பட்ட ஜேகே பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் பெற்ற ஞானம் கூட இதுமாதிரிதான் ஏற்பட்டிருக்கு ஜேக்கு திருஷ்ணனம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவரை பற்றி ரொம்ப தீர்க்க தரிசனம் ஒன்று இந்த பிரம்மஞான சபை அந்தவங்களுக்கு கிடைக்குது அதுபடி அவங்க நினைக்கிறாங்க பிற்காலத்தில் இவர் தான் உலக போதகராக இருந்து உலகையே வள வழிநடத்துவார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதனால் அவரையும் அவரோட உடன்பந்த சகோதரர் வந்து பிரம்மஜான சபையை தத்தெடுத்துக்கிட்டு அன்னி பர்சன் வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஆன்மீக பயிற்சியெல்லாம் கூட எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அந்த அந்த ஜே ஜெயகிருஷ்ண பற்றிக்கு சமாதி நில அனுபவம்லாம் கூட பரவச நிலை அந்த சூட்சம சரியில் தந்து உடம்பை பிரித்து கொண்டு போய் வெளியில் போகிறது நோயை குணமாக்குறது அப்படியே ரொம்ப அபூர்வமான சக்தியை பலவித அனுபவமெல்லாம் கிடை கிடைக்குது ஆனால் அவர் ஞானமும் முக்தியும் கிடைக்காதனால அதை எதிர்பார எதிர்பார்த்துட்டு அப்படியே காத்துக்கிட்டே இருக்கார் அந்த நிலைமையில் வந்து அவரோட சகோதரர் நித்யானந்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அவர் ரொம்ப படுத்த ஆகிறார் ஜேகே வந்து தன்னோட சகோதரர் கூட இருந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு வரார் அவங்க அப்போது இருந்து வந்து இங்கிலாந்தில் இருக்காங்க அந்த தனத்தில் வந்து அவங்களுக்கு சென்னையில் நடக்கிற ஒரு மாநாட்டில் கலந்துக்க வேண்டி இருந்தது பிரம்மஞான சபையை சேர்ந்தவங்க சில பேர் தெய்வீக சக்திகளோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த அருள்வாக்கு கேட்குற பழக்கமெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அதன்படி அவங்க வந்து கிருஷ்ணமூர்த்தியை தங்களோட அழைச்சிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருள்வாக்கு கேட்குறாங்க அந்த தெய்வ சக்தியெல்லாம் கூட அருள்வாக்கு கொடுத்துறாங்க பரவாயில்ல ஓகே நீங்கள் ஜேகே வந்து தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அவரோட சகோதரர் வந்து நல்லா குணமடைஞ்சிடுவார் அப்புறம் பிற்காலத்தில் வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து ஒரு பன்னெண்டு சீடர்கள் இருப்பாங்க அதில் தலைமை சீடராக வந்து இந்த சகோதரர் கூட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இந்த அருள்வாக்கு நம்பிய ஜேகேயும் அவங்க தங்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க கப்பல் வந்து நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தந்தி வருது அந்த அந்தளவுக்கு தந்தி தானே வரும் அப்போ வந்து என்ன தந்தி வருதுன்னா அந்த மாதிரி ச அவர் சகோதரர் செத்துப்பிட்டாருன்னு சொல்லிட்டு வருச்சு ஜேகேக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அப்படி நல்ல குழஞ்சி போயிடுறாரு ஏ தெய்வமே தன்னை கை விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிடாரு தனக்கு ஒரே ஒரு தோன்றா துணையாக இருந்த தன்னோட பிரதர் வந்து இது மாதிரி செத்துப்பிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்பவும் போட்டு வாட் வாட்டுன்னு வாட்டுது அப்படியே ஒரு அறையில போய் தன்னை அப்படியே பூட்டிக்கிட்டார் அவர் நினச்சிருந்தால் அப்படியே சமாதி நாளைக்கு கூட போயிருக்க முடியும் உணவு நினைவெல்லாம் எல்லாம் கூட இருந்து அப்படியே கூட இருந்திருக்க முடியும் ஆனால் அவரோட போகலை அவர் வந்து அந்த துயரத்தை வந்து அப்படியே முழு மனசோடு ஏற்றுக்கிட்டார் அதனை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த விதமான போராட்டத்தையும் அவர் ஈடுபடவே இல்லை தன்னை அறியாமல் அந்த நேரத்தில் தன்னோடய மன இயக்கத்தை வந்து அவர் அப்படியே முழு மனசோடு அப்படியே ஏற்றுக்கிட்டார் அவரோட அந்த மன இயக்கத்தை ஏற்றுக்கிட்ட நிலையில் வந்து சுதந்திரமான அந்த மன இயக்கம் கூட அவரை முழுமையாக ஏற்றுக்குது அவரும் அப்படியே ஞானம் பெற்றுறாரு இப்படி எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ பிரயாணம் செஞ்ச ஞானிகள் எல்லாருமே எங்கோ ஒரு இடத்துல வந்து உன்னை கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னாக்க தங்களோட மன இயக்கத்தில் குறிக்கிடாமல் அப்படியே அந்த மன இயக்கத்தை அதோட பொக்களை அப்படியே விட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மன இயக்கத்துக்கு சுதந்திரம் வழங்குறது மூலமாக அந்த மன இயக்கத்தோட ஒரு பகுதியாகவே நம்மளும் சுதந்திரம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இப்படி எதை எதையும் இல்லாமல் செஞ்சு பார்த்த அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதையுமே செய்யாமல் இருந்துடுறாங்க அப்போ வந்து அவங்கள அறியாமலே அவங்க சேர வேண்டிய இடத்த அவங்க அடைஞ்சிடுறாங்க இப்படி எதையோ அடையணும் அடையணுங்கிற தேடுதலில் ஆரம்பித்த அவங்க வந்து ஒரு நிலையில் வந்து இதுக்கு மேலே பயணிக்க முடியாதுங்கிற கட்டத்தில் தான் இந்த இயற்கையான இயக்கத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இந்த சரி நம்ம இப்போ ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு கதைக்கு வந்துடுவோம் இந்த இந்த முடிவிடத்தை வந்து வலியுறுத்தி தான் எல்லா விதமான ஜென் கதையெல்லாம் கூட நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்போ இப்போ ஒருத்தர் வந்து ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஜென் மடையாளத்துக்குள்ள அவர் நுழைகிறாரு கொஞ்ச நேரம் கழித்து அவர் மடையாளத்திலேருந்து தனதறிக்க வெளில ஓடி வராரு அப்படி ஓடி வந்தவர் வந்து இன்னொரு ஜென் மடையாளத்துக்குள்ளே போய் நுழையிறாரு அவர் அப்படி பயந்து ஓடி வந்ததை பார்த்த அந்த இன்னொரு மண்டலத்தில் இருந்தவங்கெல்லாம் என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கங்க பயந்து போன அந்த நபர் வந்து அவங்ககிட்ட படிவோடு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வந்து அஞ்ஞானியாக வாழ்றது எனக்கு பிடிக்கல அதனால் ஞானம் அடையிறதுக்காக விரும்பினேன் பக்கத்தில் மடத்தில் இருக்க ஜெங்குரு வந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்குறதா கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனேன் ஞானம் அடையணுங்கன்னு வந்து என்னோடய ஆசையை சொன்னேன் ஞானத்தை கேட்டி வந்து என்னை கண்டு ஒரு மகிழ்ச்சி அடையாருன்னு பார்த்தா அவர் எம்மலை ரொம்ப கடுப்பாக அடுப்பதுக்கு அடிக்கிறதுக்கு பெரிய தடியை எடுத்துக்கிட்டு வந்துட்டார் அவருக்குன்னு தப்பி படைச்சா போதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மடையாளத்துக்கு வந்தேன் நான் ஞானம் எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட்டு உங்கள் குரு வழிகாட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இதை கேட்ட அந்த சீடர்கள் சொன்ன பதில் தான் நல்லா எனக்கு கவனமாக கேட்கணும் ஞானம் அடையணும்னு சொல்லி கேட்டதுக்கு அட்லீஸ்ட் அந்த குரு வந்து ச சந்தோஷத்தை பெறத்துக்கு பதிலாக அடிக்க வந்தார்னு சொன்னேன் ஆனால் இதே கோரிக்கை மட்டும் நீ எங்கள் குருகிட்ட கேட்டுன்னு வச்சுக்க அவர் அடிக்கிறதுக்கு தடி இல்லை ஒரு பெரிய வாழை எடுத்துகிட்டு ஒன்று வெட்டுறதுக்கே வந்து ஓடி வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னோடனே வாங்கி ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டான் இப்படி தான் ஞானங்கிறது என்னமோ இதே அடையது கிடையாது அது நம்மளோட மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் நம்மளோட தேடுதலோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் நன்றி வணக்கம்